வணக்கம். அன்புமிக்க ஆன்மீக அன்பர்களுக்கு, சுவாமி விவேகானந்தர் நியூயார்க்கில் 11 டிசம்பர் மாதம் 1895 வருடம் பேசியதின் தமிழாக்கம் இங்கே கொடுக்கப்படுகிறது. ஞானம் என்றால் அறிவு. அறிதல் என்று பொருள்படுகின்ற ஞா என்ற மூல சொல்லிலிருந்து இந்த வார்த்தை பிறந்துள்ளது. அறிவின் மூலம் அடையப்படுகின்ற யோகமே ஞான யோகம். ஞான யோகத்தின் லட்சியம் என்ன? முக்தி, விடுதலை. எதிலிருந்து விடுதலை? நமது குறைகளிலிருந்து விடுதலை, வாழ்க்கை துன்பங்களிலிருந்து விடுதலை. நாம் ஏன் துன்பப்படுகிறோம்? ஏனெனில் நாம் கட்டுண்டு இருக்கிறோம். அந்த கட்டு அல்லது தலை எது? அது இயற்கை சம்பந்தப்பட்டது. நம்மை கட்டி வைத்திருப்பது யார்? நாமே. உதாரணமாக, இந்த அறையிலிருந்து சுவரை ஊடுருவிக்கொண்டு என்னால் வெளியேற முடியுமானால் சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஆனால் அது முடியாது. எனக்கு நோயே வராமல் இருக்குமானால் அது மிகவும் நல்லது. ஆனால் நோய் வருவதை என்னால் தடுக்க முடியாது. எனக்கு சாவே கிடையாது என்றால் மிகவும் மகிழ்ச்சிதான். ஆனால் நான் இறந்தே ஆக வேண்டும். என்னால் இயலாத லட்சக்கணக்கான விஷயங்களை செய்ய முடியுமானால் பேரானந்தம்தான். ஆசை இருக்கிறது, ஆனால் அதை நிறைவேற்றுவதில் வெற்றி பெற முடியவில்லை. ஆசைகள் இருந்து அவற்றை நிறைவேற்றும் வழி கிடைக்காமல் போகும்போதுதான் துன்பம் என்ற வினோதமான பிரதிச்செயல் உண்டாகிறது. ஆசைக்கு காரணம் யார்? நானே. எனவே இப்போது நான் படும் துன்பங்களுக்கெல்லாம் நானே காரணம். எல்லா தலைகளுக்கும் முக்கிய காரணம் அறியாமை. மனிதன் இயல்பிலேயே கொடியவன் அல்ல, ஒருபோதும் அல்ல. அவன் இயல்பிலேயே தூயவன், முற்றிலும் புனிதமானவன். ஒவ்வொரு மனிதனும் தெய்வீகமானவன். நீ காண்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இயல்பிலேயே கடவுள்தான். இந்த இயல்பு அறியாமையால் மறைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அறியாமையே நம்மை கட்டுண்டவர்களாக ஆக்கியிருக்கிறது. எல்லா துன்பங்களுக்கும் அறியாமையே காரணம். எல்லா கொடுமைகளுக்கும் அறியாமையே காரணம். அறிவு உலகை நல்லதாக்குகிறது. அறிவு எல்லா துன்பங்களையும் ஒழிக்கிறது. அறிவு நம்மை சுதந்திரர்களாக்குகிறது. ஞான யோகத்தின் கருத்து இதுவே. அறிவு நம்மை சுதந்திரர்களாக்குகிறது. எந்த அறிவு? வேதியியலா, இயற்பியலா, வான இயலா, பூமி இயலா? அவையெல்லாம் நமக்கு சிறிது உதவுகின்றன, மிகச்சிறிது உதவுகின்றன. ஆனால் முக்கியமான அறிவு என்பது உங்கள் இயல்பே. உன்னை அறிந்து கொள். நீங்கள் உண்மையில் யார்? உங்கள் உண்மை இயல்பு எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த எல்லையற்ற இயல்பை உங்களுள் உணர வேண்டும். அப்போது தடைகளையெல்லாம் நொறுங்கிவிடும். இந்த ஆன்மாவை அறிய பல்வேறு வழிகள் உள்ளன. பகுத்தறிவு பூர்வமான ஆராய்ச்சி ஒன்றின் துணையை மட்டுமே
ஞானயோகம் நாடுகிறது. எதையும் நம்பாதீர்கள். ஞானியின் கருத்து இதுவே. எதையும் நம்பாதீர்கள். ஒவ்வொன்றையும் நம்புவதிலிருந்து விடுபடுங்கள். இதுவே முதல் படி. அறிவுபூர்வமானவராக இருக்க துணிவு கொள்ளுங்கள். விவேகம் உங்களை எங்கே அழைத்துச் சென்றாலும் அங்கே செல்ல துணிவுடன் இருங்கள். பகுத்தறிவுவாதியாக இருப்பதற்கு அவநம்பிக்கை மட்டுமின்றி அதற்கு மேலும் பல வேண்டும். அறிவுபூர்வமாக ஆராய்வதுடன் அந்த ஆராய்ச்சி இட்டுச் செல்கின்ற வழியில் போவதற்கான துணிவு வேண்டும். இந்த உடம்பு ஒரு பொய்த்தோற்றம் என்று உங்கள் பகுத்தறிவு உங்களுக்கு கூறினால் உடம்பை விட்டுவிட நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? சூடு குளிர் என்பதெல்லாம் வெறும் புலன் மயக்கங்களே என்று உங்கள் பகுத்தறிவு உங்களிடம் சொல்கிறது. பயமின்றி அவற்றை தாங்கிக் கொள்ள உங்களால் முடியுமா? புலன்கள் மனத்திற்கு கொண்டு வருகின்ற அறிவு எல்லாமே பொய் என்று பகுத்தறிவு உங்களிடம் சொன்னால் புலனறிவை மறுக்க உங்களிடம் துணி இருக்கிறதா? இருக்குமானால் நீங்கள் ஒரு பகுத்தறிவுவாதி. ஏதாவது ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மரணம் வரை உறுதியாக அதை பின்பற்றுங்கள். அதுவே முக்திக்கு வழி. அரை மனதுடன் ஈடுபடுவது நம்மை எங்கேயும் இட்டுச் செல்லாது. விரும்பினால் மூட நம்பிக்கைகளை கை கொள்பவர்களாக இருங்கள். விரும்பினால் கொள்கை வெறியர்களாக இருங்கள். ஏதாவது ஒன்றாக இருங்கள். உங்களுக்கும் ஏதோ இருக்கிறது என்பதை காட்டுங்கள். எது உண்மை என்று முடிவு செய்ய முடியாத எல்லாம் தெரிந்த கஞ்சா போதையில் மதிமயங்கி கிடப்பது போல் மயக்கத்தில் மிதக்கின்ற முட்டாள்களைப் போல் இருக்காதீர்கள். புலன்களை நாடி நாடி இவர்களுக்கு அது ஒரு பழக்கமாகவே போய்விட்டது. பகுத்தறிவை பின்பற்றுவதில் முதல் தடை நாம் உண்மையை நோக்கி போக தயங்குவதே. உண்மை நம்மை தேடி வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். எனது பயணங்களின் போது பலர் என்னிடம், ஓ, நீங்கள் போதிக்கின்ற மதம் அவ்வளவு சுலபமாக இல்லை, சற்று சொகுசான மதத்தை தாருங்கள் என்று கூறினர். அவர்கள் சொகுசான மதம் என்று எதை குறிப்பிடுகிறார்களோ எனக்கு தெரியவில்லை. என் வாழ்க்கையில் நான் எந்த சொகுசான மதத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை. சொகுசாக இருக்கிறதோ சுலபமாக இருக்கிறதோ என் மதத்திற்கு வேண்டுவது உண்மை. இவர்கள் ஒரு பாதை வழியாக போக பழகிவிட்டார்கள். அதிலிருந்து வெளிவரும் துணிவு அவர்களுக்கு இல்லை. உண்மை அவரிடம் சென்று கைகட்டி நிற்க வேண்டும் என்று நம்புகிறார்கள் போலும். இந்த உலகம் எவ்வளவோ இன்பமயமானது. உலகெங்கும் இன்பமும் இனிமையும் நிறைந்து கிடக்கிறது. நாம் வெளியில் சென்று அள்ளிக்கொள்ள வேண்டியதுதான் என்றெல்லாம் குழந்தை பருவத்தில் நாம் நினைத்தது உண்டு. ஒவ்வொரு குழந்தையின் கனவும் அதுதான். ஆனால் அவன் வெளியில் வரும்போது, வெளியில் வந்து அன்றாட உலகை எதிர்கொள்ளும் போது கனவுகள் கலைந்து விடுகின்றன. நாடுகளின் விஷயமும் அப்படியே. இன்று கட்டப்படுகின்ற ஒவ்வொரு நாடும் நகரமும் பழைய நாடுகளின் அழிவின் மீதே கட்டப்படுகின்றன. இன்று காடு மண்டி கிடக்கின்ற இடங்கள் ஒவ்வொன்றும் நேற்றைய நகரங்கள் என்பதை அறியும்போது உலகின் நிலையாமை அவர்களுக்கு தெளிவாக புரிகிறது. அன்று உருவாக்கப்பட்ட அறிவும் செல்வமும் ஆற்றலும் எல்லாம் அழிந்துவிட்டன. பண்டையோரின் விஞ்ஞானங்கள் எல்லாம் என்றென்றைக்குமாக அழிந்துவிட்டன. எவ்வாறு அழிந்தது என்பது யாருக்கும் தெரியாது. இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை போதிக்கிறது. வெறுமை, வெறுமை, எல்லாம் வெறுமை. எல்லாம் மனிதனின் வீண் முயற்சியும் ஏமாற்றமும் தான். இதையெல்லாம் காணும்போது உலகின் மீது அது நமக்கு தரும் அனைத்தின் மீதும் வெறுப்பு தோன்றுகிறது. இதுவே வைராக்கியம், பற்றின்மை, ஞானத்தின் முதல் படி.
புலன்களை நாடுவதே மனிதனின் இயல்பான ஆசை. புலன்களிலிருந்து திரும்புவது அவனை இறைவனிடம் மீண்டும் அழைத்துச் செல்கிறது. எனவே உலகின் பெருமைகளிலிருந்து திரும்புவதே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். உள்ளே மூழ்குவதும் வெளியே தலையை நீட்டி 5 நிமிடம் இருப்பதுமாக எவ்வளவு காலம் போராடி கொண்டிருப்பார்? கர்மம் என்ற இந்த சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு எவ்வளவு காலம் மேலும் கீழுமாக வந்து போய் கொண்டிருப்பாய்? அரசனாக, சக்கரவர்த்தியாக எத்தனையோ தடவை வாழ்ந்து விட்டாய், எத்தனையோ முறை செல்வத்தில் மிதந்து விட்டாய், எத்தனையோ முறை வறுமையில் வாடிவிட்டாய், பேராற்றல் மிக்கவனாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான முறை வாழ்ந்து விட்டாய். ஆனால் வினைப்பயனின் விரைபிடித்த வேகத்தில் இதோ மீண்டும் மனிதனாக பிறந்துள்ளாய். பயங்கரமான இந்த கர்ம சக்கரம் விதவைகளின் கண்ணீருக்காகவோ அநாதைகளின் அழுகுரலுக்காகவோ நிற்பது இல்லை. இப்படி எவ்வளவு காலம் போய்கொண்டிருப்பாய்? எவ்வளவு காலம் வாழ்நாள் முழுவதையும் சிறையில் கழித்து அதன் பின் வெளிவந்த போது புற உலகின் ஒளியை தாங்க முடியாமல் மீண்டும் அந்த இருள் நிறைந்த சிறைக்கே செல்ல விரும்பிய கிழவனைப் போலத்தான் வாழ விரும்புகிறாயா? நாம் எல்லோருக்கும் இப்படியேதான். இந்த உலகம் கீழானது, இருள் மிக்கது, சேரும் சகதியும் நிறைந்தது, கொடூரமானது, காணல் நீர் போன்றது. ஒரு கால்பந்தை போல் இங்கு நாம் பந்தாடப்படுகிறோம். எனினும் நாம் அதை இறுக பற்றி கொண்டிருக்கிறோம். நாம் இயற்கையின் கைகளில் அடிமைகள். ஒருவாய் சோற்றிற்கு அடிமைகள், புகழுக்கு அடிமைகள், இகழ்ச்சிக்கு அடிமைகள், மனைவிக்கு அடிமைகள், கணவனுக்கு அடிமைகள், குழந்தைக்கு அடிமைகள், எல்லாவற்றிற்குமே அடிமைகள். இதை அன்பென்று கூறுகிறீர்களா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். இது ஆசை, வெறும் ஆசை, மிருகத்தனமான ஆசை, அதற்கு மேல் எதுவும் இல்லை. இவை அனைத்திலிருந்தும் விடுபடுங்கள். இந்த கொடூரமான கனவுகளுக்கு முடிவே கிடையாதா? பெரிய பெரிய நாட்டையும் நகரங்களையும் கட்டி முட்டாள்தனமாக வாழ்க்கை நடத்திவிட்டால் அது நாகரிகம் ஆகிவிடாது. உண்மையான நாகரிகம் என்பது கடவுளை நோக்கிச் செல்வது, புலன்களை அடக்குவது, அதன் மூலம் ஆன்ம வீட்டிற்கு அரசனாக இருப்பது. நமது அடிமைத்தனத்தை எண்ணி பாருங்கள். நாம் காணும் அழகிய உருவம் ஒவ்வொன்றும் என்னை புகழ்ந்து கூறும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே என்னை கவர்ந்து இழுக்கின்றன. என்னை குறை கூறும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னை துன்பப்படுத்துகின்றன. வருகின்றவன் போகின்றவன் என்று ஒவ்வொரு முட்டாளும் என் மனதின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான். உலகில் நிகழும் சின்னஞ்சிறு அசைவு கூட என் மீது ஒரு பதிவை உண்டாக்கி விடுகிறது. இதுவும் ஒரு வாழ்வா? எனவே வாழ்க்கையில் துன்பத்தை நீ உணர்ந்து விட்டால் இத்தகைய வாழ்க்கை வாழ தகுதி அல்ல, தகுந்ததும் அல்ல என்பது உனக்கு உறுதியாகிவிட்டால் நீ ஞானத்தை நோக்கி முதற்படி எடுத்து வைத்து விட்டாய். நன்றி நண்பர்களே. சுவாமி விவேகானந்தரின் குரலை மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் தொடர்கிறேன். நன்றி.